அது இந்த டிடிவி கிட்ட நடக்காது, நடக்காது. அது இந்த டிடிவி கிட்ட இவங்க இல்ல, இவங்க மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நடக்காது. எதுக்கும் பயப்புறாள் கிடையாது. நீங்க எல்லாம் அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தவங்க, அம்மா கூடவே வளர்ந்தவ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பெரிய திறமையா ஆட்சி நிர்வாகத்தில் நடத்துறாராம். நீங்க சொல்றாரு, நாங்கள் எல்லாம் தொண்டர்களாக இருந்து கற்று வந்ததனால்தான் இந்த ஆட்சி. மோடி காலை புடிச்சுட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. 3 மாசம் குழந்தைய கேட்டா கூட தெரியும் இந்த ஆட்சி யாரால தொடருதுன்னு. பள்ளிக்கூடத்துல 1வது படிக்கிற பையனை கேளுங்க, சொல்லுவான் மோடியோட காலை பிடிக்கிறதுனாலதான். மோடி நினைச்சா இல்ல, அவங்க டாடி நினைச்சாலும் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும். இன்றைக்கு 18 தொகுதிக்கு தேர்தல் வந்துட்டு, 1 தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது, 8 தொகுதியில ஜெயிச்சாவிடும். 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா வந்துட வேண்டியதான் ஊர்ல, அது திண்ணையில் அமர வேண்டியதுதான். நீங்க செய்து முடிப்பீங்கன்னு தெரியும். எடப்பாடியிலே இந்த ஊரிலே நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், அம்மாவின் உண்மையான விசுவாசி தொண்டர். இவர் டெண்டருக்காக இருந்தா எங்க இருந்திருக்கலாம், தொண்டர்களுக்காக இருக்கிறதுனால நம்மளோட இருக்காரு. வீரபாண்டி எஸ்கே செல்வம் அவர்கள் எடப்பாடி பேரூராட்சியில மாபெரும் நகராட்சியில மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறணும். ஆர்கே நகர்ல அப்படிதான், ஆர்கே நகர்ல அப்படிதான். அவர் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் தெரு இருக்குல்ல, அவர் பிறந்த வீடு இருக்கு அங்கேயே, அவங்களால டெபாசிட் வாங்க முடியல, இதான் நிலைமை. ஆனா மைக்ல வந்து அவர் பேசுற பேச்சும் மைக் டைசன் மாதிரி. முன்ன அப்படிதான் சொன்னாரு, ஆர்கே நகர்ல குக்கர் கொடுத்தப்ப அது காயலாங்கடைக்கு போயிடுனாரு. காயலாங்கடைக்கு போனது யாரு? ஆனா தமிழ்நாட்டில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கேள்விப்பட்டிருக்கோம், அவரால் அந்த ஊருக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை. தெரியுதானே, ஒரு முதலமைச்சர் இருந்தார், பேரறிஞர் ராஜாஜியால சேலத்துக்கு பெருமை, பேரறிஞர் அண்ணாவால காஞ்சிபுரத்துக்கு பெருமை, நம்ம அண்ணா எடப்பாடியால உங்க ஊருக்கு பெருமையா என்றாங்கிறத காலம்தான் சொல்லும், காலம்தான் சொல்லும். காரணம், தன்னை சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது வேற ஆலை இல்லையா, இவரை முதல்வராக்கிய போது 4 கால் பிராணி போல வந்து காலையில் விழுந்து கும்பிட்டாரா இல்லையா? அப்படி செய்தவர் அவங்க ஜெயிலுக்கு போறப்ப கூட சொந்த அக்கா பையனை நான் என்ன ஆக்கியிருக்கலாம், என்ன ஒரு பெரிய மேதையா பதவியில் உட்கார வச்சா. தான் திறமையால இன்னைக்கு ஆட்சி தொடர்றான், ஒன்னும் இல்லை. அங்க போய் காலை பிடிச்சிட்டீங்க, டெல்லி காலை. அதனாலதான் நீங்க வந்து ஒரு நாள் ஓட்டிட்டு இருக்க, தேர்தல் வந்துட்டு மோடி காப்பாற்ற கூட்டணி, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற இந்த துரோகிகள் எல்லாம் கூட்டணி. பத்தாத்துக்கு அம்மாவுக்கு அம்மா அம்மாங்கிறாரில் பயில படத்தை வச்சுக்கிட்டு அம்மாவோட ஆட்சின்னு, இது அம்மாவுடைய ஆட்சியா இல்ல அவங்க அம்மா ஆட்சியான்னு தெரியல. ஏன்னா உண்மையா இது அம்மாவுடைய ஆட்சின்னா, அம்மாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு சொல்றோட நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொல்ற கூட்டணி வைப்போமா? ஒரு உண்மையான தொண்டர் வைப்பாரா? இந்த கட்சியில தொண்டர்கள் பெரிய பதவிக்கு வர்றாங்க, பெரிய பதவிக்கு வந்ததும் அம்மாவே மறந்துட்டீங்களே, இது நியாயமா? இது தமிழனுக்கு அழகா? நன்றி பரப்பது தமிழனுக்கு அழகா? இந்த பதவியில் அப்படி போறீங்களா? 1000 போலீஸை சுத்தி வச்சுக்கிட்டு யாரால வந்தது? பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறைச்சாலையில இருக்கிறாரே, அவரால் வந்த பதவி, மறந்து விடாதீர்கள். இதை டிடிவி தினகரன் விட்டாலும் எடப்பாடி தொகுதி மக்கள் விடமாட்டார்கள், சேலம் பாராளுமன்ற தொகுதி மக்கள் விடமாட்டார்கள். இவர்களிடமிருந்து அம்மாவின் ஆட்சியை, உண்மையான ஆட்சியை கொடுப்பதற்காகத்தான் உங்களிடம் தேடி நான் வந்திருக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் செல்வம் அவர்களை, அம்மா அவர்கள் ஆசையோடு நமக்கு உச்ச நீதிமன்றம் தெரிந்த இந்த வெற்றி சின்னமாகிய பரிசு பெட்டியிலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.